செல்வராகவனின் புதுப்பேட்டையில் தோ பாரா இது இன்னும் நிக்குது என்று கூறி சுற்றி இருப்பவர்கள் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். தனுஷ் ரத்த வெள்ளத்தில் போராடி கொண்டிருப்பார். இந்த காட்சியை தனுஷின் ஆரம்ப கால திரையுலக வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை செதுக்கிக் கொண்ட கலைஞன் தனுஷ். அரும்பு மீசை, பென்சில் உடம்பு, அப்பாவி முகம், இப்படியான உருவ தோற்றம் கொண்ட ஒருவரை உலக சினிமாவே கொண்டாட போகிறது என்று யாராவது சொன்னால் வளராதீங்க சார் என்றுதான் பதில் வந்திருக்கும். ஆனால் அந்த இளைஞனிடத்தில் ஒல்லியான தேகம் மட்டுமல்ல, அடர்த்தியான ஒன்றும் இருந்தது. அதுதான் அவருடைய உழைப்பு, சமரசமில்லாத உழைப்பு. காதல் கொண்டேன் படப்பிடிப்பு தளத்தில் இவனெல்லாம் ஹீரோவா என கூறி சுற்றியிருந்த கூட்டமே சிரிக்கும் போது, விமர்சனங்களை எதிர்கொள்ள தெரியாத அந்த வயது என்னவெல்லாம் யோசித்திருப்பார் தனுஷ். சினிமாவே வேண்டாம் என்று கூட யோசித்திருக்கலாம். ஆனால் காலம் அவரை கைப்பிடித்து அழைத்து வந்து ஹாலிவுட் வரை சேர்த்திருக்கிறது. 2002 May 10 அன்று வெளியான துள்ளுவதோ இளமையில் பள்ளி மாணவனாக தனுஷ் அறிமுகமானது காலத்தின் கட்டாயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் நடிக்க கஸ்தூரி ராஜாவும் செல்வராகவனும் பலரை அணுகியும் எதுவும் சரிவராமல் கடைசியில் அருகிலேயே இருந்த தனுஷை நடிக்க வைத்தார்கள். தனக்கு பிடிக்காமல் தான் நடிக்க வந்தார் தனுஷ். ஆனால் அந்த எண்ணமே கதாபாத்திரத்திற்கு சரியாக பொருந்தியது. பெற்றோர் சமூகத்தை பிடிக்காமல் தன் போக்கில் வாழும் பள்ளி மாணவனாக வெளிப்படுத்திய நடிப்பை ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தனுஷ் என்கின்ற நாயகன் உருவானான். துள்ளுவதோ இளமை படம் தனுஷை கதாநாயகன் ஆக்கியது. காதல் கொண்டேன் படம் அவரை நட்சத்திரமாக்கியது. செல்வராகவன், வெற்றிமாறன், இந்த இருவர்தான் தனுஷின் திரையுலக வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை ஆக்கிரமித்துள்ளனர். வெற்றிமாறனுடனான நட்பு பற்றி ஒரு விழாவில் பேசிய தனுஷ் இப்படி சொன்னார். அது ஒரு கலாகாலம் படப்பிடிப்பின் போது ஒரு காட்சியில் அம்மாவை நினைத்து கனவில் இருந்து கண் விழித்து கதறி அழவேண்டிய காட்சி. அப்போது எனக்கு 20 வயது. பாலு மகேந்திரா சாரிடம் வெற்றியை, அதாவது வெற்றி மாறனை, இந்த காட்சியை நடித்து காட்ட சொல்லுங்கள், எப்படி செய்கிறார் என்று பார்த்துக் கொள்கிறேன் என்று உதவி இயக்குநர்களை நடித்து காட்ட சொன்னால் அதை அவர்கள் செய்வது எளிதாக இருக்காது. நான் விளையாட்டுக்காகத்தான் சொன்னேன். ஆனால் வெற்றிமாறன் அற்புதமாக நடித்து பாலு மகேந்திரா சாரே போதும் என்று சொல்லும் அளவிற்கு நடித்தார். நான் வெற்றிமாறன் போல நடிக்காமல் வேறு மாதிரி நடித்தேன். காட்சி படமாக்கப்பட்ட பிறகு இது குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். பாலு மகேந்திரா சார் என்னை அழைத்து என்ன யோசிக்கிறாய் என கேட்டார். சார், நான் செய்தது பிடித்திருந்ததா அல்லது வெற்றிமாறன் செய்தது பிடித்திருந்ததா, அவரளவுக்கு நான் செய்தேனா என சந்தேகமாக உள்ளது என அவரிடம் கேட்டேன். அவர் சிரித்தார். என் மகன்களிடமிருந்து ஒன்றை தேர்வு செய்ய சொல்கிறாயா என்று கேட்டார். இதற்கு நான் பதிலளிக்க போவதில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அன்று தன் பிள்ளைகளாக எங்களை பார்த்தார். அன்றிலிருந்து நானும் வெற்றிமாறனும் சகோதரர்களாகவே இருந்து வருகிறோம். இதுதான் அன்று தனுஷ் கூறியது. தனுஷின் பட வரிசையில் குறிப்பிட்ட காலம் யாரடி நீ மோகினி, குட்டி போன்ற ஒருதலை காதலை புனிதப்படுத்தும் படங்களில் நடித்து சூப்பாய்களுக்கான டானிக்காக இருந்தார். மாறி, வேலையில்லா பட்டதாரி என கமர்ஷியலிலும், மறுபுறம் புதுப்பேட்டை, ஆடுகளம், மயக்கம் என்ன மரியான், அசுரன், வட சென்னை, கர்ணன் என கண்டென்ட் உள்ள படங்களிலும் எளிய மக்களை பறைசாற்றும் விதமாகவே, குறிப்பாக அண்மையில் படிப்பு தான் முக்கியம் என கர்ணன் படத்தில் உரிமைக்காக போராடும் கிராமத்து இளைஞராக வலம் வந்த போதும், திரையில் தனுஷ் நம்மை எந்த விதத்திலும் அந்நியப்படுத்தியதே இல்லை. பைக் வாங்க போராடும் இளைஞனை பொல்லாதவன் கனெக்ட் செய்தது போல, வேலையில்லா பட்டதாரி படம் வரும்போது இன்ஜினியரிங் படிப்பு உச்சத்தில் இருந்தது. அந்த சமயத்தில் வேலை கிடைக்காமல் தவித்த இளைஞர்கள் தனுஷ் வடிவில் திரையில் தங்களையே பார்த்து ஆறுதல் அடைந்தனர். பெரும்பாலும் 90s கிட்ஸ்களின் வாழ்க்கையை அதிக அளவில் பிரதிபலித்தவர் தனுஷ் மட்டும்தான். இதனால் தான் தனுஷ் நடிப்பால் மட்டும் உயர்ந்த நடிகன் அல்ல என்பதை உறுதியாக சொல்லலாம். எளிய நடுத்தர மக்களை பிரதிபலிக்கும் நாயகனாகவும், கூடவே அதில் வசிக்கும் இளைஞர்களின் அன்றாட வாழ்க்கையை பேசியதாலும் தனுஷின் வெற்றியை தங்களின் வெற்றியாக மக்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். அவர் தேசிய விருது பெற்ற போது பக்கத்து வீட்டு பையன் விருது பெறுவது போல கொண்டாடுகிறார்கள்.